வணக்கம். டான் செய்திகளில் காலை நேர பிரதான செய்திகளோடு மாலினி அஜந்தன். இடைக்கால அரசாங்கம் தொடர்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட்டத்தை முன்வைத்தால் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலக தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். புதிய திட்டத்தின் கீழ் இடைக்கால அரசாங்கத்தில் பிரதமர் பதவியை நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருவவிற்கு வழங்குவதற்கு தானும் உடன்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பதுளையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக காலி முகத்திடலில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று 24வது நாளாக தொடர்கிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி கொழும்பு காலி முகத்திடலில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் 24வது நாளாகவும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த போராட்டத்திற்கு பலரும் தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நேற்று காலி முகத்திடல் போராட்ட களத்தில் அரசியல் தலையீடுகளின்றி மேதின கூட்டம் இடம்பெற்றிருந்தது. இதன்போது தொழிலாளர்களின் உரிமைகளை வலியுறுத்தி கருப்பு கொடிகளை ஏற்றி செந்நிற ஆடை அணிந்து போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷமெழுப்பி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதிக்கும் சுயாதீன நாடாளுமன்ற குழுவினருக்கும் இடையில் மீண்டும் இன்று சந்திப்பு இடம்பெறவுள்ளது. தற்போதைய நெருக்கடி நிலைமை தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதிக்கும் சுயாதீன நாடாளுமன்ற குழுவினருக்கும் இடையில் இன்று மீண்டும் சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளது. இந்த சந்திப்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சகல கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்திய சர்வகட்சி அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதற்கு ஜனாதிபதி கொள்கை ரீதியாக இணங்கி கடந்த வாரம் கட்சித் தலைவர்களுக்கும் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எழுத்து மூலம் அறிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த அரசாங்கத்திலிருந்து விலகி சுயாதீனமாக செயற்படும் 11 கட்சிகள் ஏனைய கட்சிகள் இல்லாத கூட்டமொன்றை நடத்துவதற்கு தமது இணக்கப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தன. இதன்படி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தடவையாக குறித்த குழுவினர் ஜனாதிபதியுடன் சந்திப்பினை ஏற்படுத்தியிருந்தனர். இதன்போது தற்போதைய அரசியல் நெருக்கடிகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் தற்போதைய அரசாங்கம் பதவி விலகுவது குறித்தும் ஆராயப்பட்டிருந்தன. இவ்வாறானதொரு சூழலில் இன்றைய தினமும் ஜனாதிபதிக்கும் சுயாதீன நாடாளுமன்ற குழுவினருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெறவுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல்கள் பற்றிய விவரங்களை பலர் வேண்டுமென்றே மறைக்கிறார்கள் என பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சி பாண்டகை தெரிவித்துள்ளார். தேர்தலில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஈஸ்டர் தாக்குதல்கள் பற்றிய விவரங்களை பலர் வேண்டுமென்றே மறைக்கிறார்கள் என பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சி தாண்டகை தெரிவித்தார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களை தவிர பலர் அறிந்திருந்தார்கள் என்றும் அதன் முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் அந்த மக்களை காப்பாற்றி இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். மேலும் சிலர் அதிகாரத்தை கைப்பற்ற விரும்பிய காரணத்தினால் மக்கள் பலியாக்கப்பட்டதாக பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சி தாண்டகை குறிப்பிட்டார். ஆகவே ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் உட்பட அனைத்து அதிகாரிகளும் தங்கள் கடமைகளிலிருந்து தவறிவிட்டனர் என பேராயர் குற்றம் சாட்டினார். 3 வருடங்களுக்கும் மேலாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றும் தற்போது நடைபெறும் மக்கள் போராட்டம் வெற்றி பெறும் என்றும் பேராயர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சிறுவர்களுக்கு பரவும் வைரஸ் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த சில நாட்களாக சிறுவர்கள் மத்தியில் வைரஸ் தொற்று அதிகரித்துள்ளதாக சுகாதாரப் பிரிவு தெரிவித்துள்ளது. காய்ச்சல், சளி, இருமல், நிமோனியா போன்ற நோய்களின் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த சிறுவர்களுக்கு மூச்சு விடுவதற்கு சிரமம் அதிகரித்துள்ளதாக சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். அவ்வாறான பாதிப்பு ஏற்படும் சிறுவர்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வைத்தியர் பெற்றோர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று விசேட பொது விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் விசேட பொது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஜே ஜே ரத்னஸ்ரீயினால் இதற்கான சுற்றுநிருபம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டது.
வவுனியாவில் ஆவாக்குழுவைச் சேர்ந்த 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா ஓமந்தை கோதண்டர் நொச்சிக்குளம் பகுதிகள் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த 16 பேரை ஓமந்தை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த நபர்கள் நேற்று மாலை ஆவாக்குழுவின் பதாதிகளுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர்கள் தொடர்பான தீவிர விசாரணைகளை ஓமந்தை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் இருந்து மேலும் 5 அகதிகளாக இந்தியா தமிழகம் சென்றுள்ளனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக உணவு அத்தியாவசிய பொருட்களின் வெளியேற்றம் மற்றும் தட்டுப்பாட்டால் இலங்கையிலிருந்து மேலும் 5 பேர் அகதிகளாக தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். 75 இலங்கை தமிழர்கள் தமிழகத்தில் அகதிகளாக மண்டபம் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று அதிகாலை 2 மாத கைக்குழந்தையுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் 5 பேர் அகதிகளாக ராமேஸ்வரம் சென்றுள்ளனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் உணவு பஞ்சம் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டுவிடுமோ என்ற அச்சத்தில் இலங்கை தமிழர்கள் இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லையில் உள்ள தீவிர கண்காணிப்பையும் மீறி வைப்பர் படகில் தனுஷ்கோடிக்கு அகதிகளாக சென்றுள்ளனர். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்கரையிலிருந்து ஒரு படகில் புறப்பட்ட வவுனியா மாவட்ட சிதம்பரபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 இலங்கை தமிழர்கள் இன்று அதிகாலை 2 மணியளவில் ராமேஸ்வரம் அடுத்த சோரங்கோட்டை கடற்கரையை சென்றடைந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ராமேஸ்வரம் மொரைன் போலீசார் இலங்கை தமிழர்களை மீட்டு மண்டபம் மொரைன் போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்ட பின்னர் 5 இலங்கை தமிழர்களும் மண்டபம் அகதிகள் முகாமில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த மார்ச் மாதம் 22 தேதி முதல் இன்று வரை 80 இலங்கை தமிழர்கள் அகதிகளாக தமிழகம் சென்றடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாழையில் சரியான கஷ்டமா இருக்கு. சாப்பாட்டுக்கு வேலைக்கு எங்கட எனக்கு ஒரு காணி துண்டு கொடுத்தாங்க, அது வெறும் கல், தண்ணி கூட அங்கே இல்லைங்க. சரியான கஷ்டம் நிலைமை. சாப்பாடு மாவே 300 ரூபா விற்கிது ஒரு கிலோ மாவு. ஒரு சவுக்காரை கட்டி 175 ரூபா விற்கிது. அப்போ இருக்க இல்லாத நிலைமையில பிள்ளைகளுக்கு மருந்து மாத்திரை குடிசைகள் ஒன்றுமே இல்லை. அதனால வாழை இல்லாது நினைச்சிட்டு இருக்கிற காணி துண்டை கொடுத்துட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். வேலைக்கு போனால் வேலை இல்லை, எரிக்கிறதுக்கு லாமண்ணம் இல்லை, விறகு வச்சு தான் சோறு சாப்பிடணும். கரண்ட் போயிட்டா ஒவ்வொரு நாளும் கரண்ட் வெட்டுறாங்க. நாங்கள் வவுனியாலேருந்து வரோம். நாங்கள் போட்டில் தான் வந்தது. நாங்கள் 2 லட்சம் ரூபா காசு கொடுத்தோம் போட்டுக்காரர்களுக்கு. அவங்க வந்து இதில் இறக்கி விட்டு போயிட்டாங்க. வந்த காரணம் அங்கே வாழ சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பாடு கட்டுறவங்களுக்கெல்லாம் சம விலை கூட, பிள்ளைகளுக்கு மருந்து மாத்திரை இல்லை. இப்போ பேர்த் சர்டிஃபிகேட் இருக்க போனால் பேப்பர் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் வெளியே. இப்போ ரொம்ப அதிலிருந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். தண்ணி இல்லை, தண்ணி வசதி இல்லை எங்களுக்கு. காணிகளும் கல் காணிகள் அப்படி தான் தந்துருக்காங்க. அப்போ ரொம்ப கஷ்டத்தில் தான் நாங்கள் இங்கே இந்த நாளை தேடி வந்திருக்கணும். நாளைய தினம் புனித ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதாக கொழும்பு பெரிய பள்ளிவாயல் குறைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கையில் புனித சவால் மாதத்திற்கான தலைமுறை தென்படவில்லை என கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிறைக்குழு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் புனித சவால் மாதத்திற்கான தலைமுறை பார்க்க மாநாடு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது நாட்டின் எந்தவொரு பகுதியிலும் பிறை தென்பட்டமைக்கான ஆதாரம் கிடைக்கப்பெறவில்லை என கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிறைக்குழு அறிவித்த நிலையில் இஸ்லாமியர்கள் இன்றும் நோன்பு நோற்பதுடன் நாளை புனித ரம்ளான் பண்டிகையை கொண்டாட உள்ளதாக பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு அறிவித்துள்ளது. பொது இடங்களுக்கு செல்பவர்கள் 3 தடுப்பூசிகளை கட்டாயமாக பெற்றிருக்க வேண்டும் என்ற வர்த்தமானி மீள பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. பொது இடங்களுக்கு பொதுமக்கள் செல்ல முழு கொரோனா தடுப்பூசியும் பெற்றிருக்க வேண்டும் என வெளியிடப்பட்டிருந்த வர்த்தமானி அறிவித்தல் மீள பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. April 30, 2022 முதல் பொது இடங்களுக்கு பொதுமக்கள் செல்ல முழு கொரோனா தடுப்பூசியும் பெற்றிருக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தி முன்னதாக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
மகாநாயக்க தேரர்களின் ஆலோசனைக்கு ஆளும் தரப்பினர் மதிப்பளிப்பதில்லை என்று ஓமல்கே சோபித தேரர் விசனம் வெளியிட்டுள்ளார். பிரதமர் பதவியில் எவ்வித மாற்றமும் ஏற்படுத்தப்படாத வகையில் ஸ்திரமான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதால் இடைக்கால அரசாங்கம் தொடர்பில் மகா சங்கத்தினருடனான பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள அவசியமற்றது என வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜி எல் பி ரிஸ்தனிடம் தெரிவித்ததாக கூறிய ஓமல் பேசோபித தேரர், ஆளும் தரப்பினர் மகாநாயக்க தேரர்களின் ஆலோசனைக்கும் மதிப்பளிப்பதில்லை என விசனம் வெளியிட்டார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். சமூக கட்டமைப்பில் தோற்றம் பெற்றுள்ள அடிப்படை பிரச்சினைகளுக்கு இடைக்கால அரசாங்கத்தினூடாக தீர்வு காணுமாறு மகாநாயக்க தேரர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இடைக்கால அரசாங்கம் தொடர்பில் அரசியல் கட்சிகளிடம் மாறுபட்ட கருத்து வேறுபாடு காணப்படுவதால் புதிய அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதில் இழுபறி நிலை காணப்படுகிறது. இடைக்கால அரசாங்கம் தொடர்பில் அரசியல் கட்சிகளுடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் பல்வேறு விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டன. அதற்கமைய முதற்கட்டமாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தை சாதகமாக உள்ளது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து விரைவில் தீர்வு காண எதிர்பார்த்துள்ளோம். மகா சங்கத்தினருடனான பேச்சுவார்த்தையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் எவரும் கலந்து கொள்ளாமை கவலைக்குரியது. பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளுமாறு பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் பேராசிரியர் ஜி எல் பீரிசுக்கு அழைப்பு விடுத்தோம். பிரதமர் பதவி தொடர்பில் ஸ்திரமான தீர்மானத்தை எடுத்துள்ளோம். பிரதமர் பதவியில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது. எனவே இடைக்கால அரசாங்கம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வது அவசியமற்றது என்று பீரிஸ் எம்மிடம் குறிப்பிட்டார். பொதுஜன பெரமுனவிற்குள் எடுக்கும் தீர்மானத்திற்கு முன்னுரிமை வழங்காமல் மக்களின் அபிலாசைகளுக்கு மதிப்பளித்து இப்பேச்சுவார்த்தையில் நடுநிலையான முறையில் கலந்து கொள்ளுமாறு பொதுஜன பெரமுனவின் தவிசாளரிடம் வலியுறுத்தினேன். இருப்பினும் பொதுஜன பெரமுன சார்பில் எவரும் கலந்து கொள்ளவில்லை. மகாநாயக்க தேரர்களின் ஆலோசனைகளுக்கு மதிப்பளிக்காமல் ஆளும் தரப்பினர் செயற்படுகின்றவையின் விளைவை வெகு விரைவில் அனுபவிப்பார்கள் என்றும் ஓமல் பே சோபித தேரர் மேலும் குறிப்பிட்டார். சுதந்திரமாக செயற்பட முடியவில்லை என தெரிவித்து காணாமல் போனோர் தொடர்பிலான அலுவலக பதவியில் இருந்து சட்டத்தரணி சிராஸ் விலகியுள்ளார். காணாமல் போனோர் தொடர்பிலான அலுவலகத்திற்கு ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட உறுப்பினரான சிரேஷ்ட சட்டத்தரணி சிராஸ் நூர்தீன் அப்பதவியில் இருந்து ராஜினாமா செய்து கொண்டுள்ளார். நான்கு பிரதான காரணிகளை முன்வைத்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவிற்கு கடிதம் ஒன்றையும் அவர் அனுப்பி வைத்துள்ளார். காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு காணாமல் போனோர் அலுவலகம் ஊடாக எந்த நன்மை பயக்கும் விடயங்களையும் முன்னெடுக்க முடியாமல் போயுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள சட்டத்தரணி சிராஸ் நூர்தீன் அலுவலகத்தில் சுதந்திரமாக செயற்பட முடியவில்லை என்றும் குறிப்பிட்டே இந்த ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார். சுமார் நான்கு மாத காலத்திற்குள்ளேயே அவர் அப்பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். காணாமல் போனோர் தொடர்பிலான அலுவலகம் சுதந்திரமாக செயற்படுவதற்கு அரசாங்கம் போதுமான அனுசரணையை அளிக்கவில்லை என ராஜினாமா கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள சிரேஷ்ட சட்டத்தரணி சிராஸ் நூர்தீன், ஒருங்கிணைந்த நிதியின் மூலம் போதுமான நிதி ஒதுக்கீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அது செய்யப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் காணாமல் போனோர் தொடர்பிலான அலுவலகத்தின் மீது நீதியமைச்சின் தலையீடுகள் ஒப்புக்கொள்ளப்பட்டதன் பிரகாரம் அலுவலகத்துக்கு தேவையான உதவிகளை வழங்க வெளிவிவகார அமைச்சர் தவறியமை, காணாமல் போனோர் அலுவலகத்தின் நடவடிக்கைகளை செயற்திறனாக முன்னெடுப்பதை கட்டுப்படுத்தும் அந்த அலுவலகத்தின் தற்போதைய யாப்பு உள்ளிட்ட காரணிகளை தனது ராஜினாமாவிற்கான காரணிகளாக சிரேஷ்ட சட்டத்தரணி சிராஸ் நூர்தீன் முன்வைத்துள்ளார். இவ்வாறான பின்னணியில் காணாமல் போனோர் அலுவலகம் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த உதவியினையும் நிவாரணத்தினையும் வழங்க முடியாது போயுள்ளதாகவும் அதனால்தான் ராஜினாமா செய்வதாகவும் குறித்த கடிதத்தில் சட்டத்தரணி சிராஸ் நூர்தீன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் கிளிநொச்சியில் மேதின நிகழ்வுகள் நடாத்தப்பட்டன. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மே தின நிகழ்வு கிளிநொச்சி பசுமை பூங்காவில் இடம்பெற்றது. கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தையிலிருந்து பேரணி ஆரம்பிக்கப்பட்டு பசுமை பூங்காவில் பேரணி நிறைவடைந்தது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மே தின நிகழ்வில் தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா, நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், எம் ஏ சுமந்திரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். சர்வதேச மே தினத்தை வலியுறுத்தும் கலை நிகழ்வுகள் பசுமை பூங்காவில் இடம்பெற்றன.
என்று சோபித தேரர் சொல்லுகிறார். நாங்கள் தவறுகள் செய்திருக்கிறோம் என்று அவர் இப்பொழுது சொல்லுகிறார். இதே சோபித தேரர் இதே ராஜபக்ச குடும்பத்தை இதே கோட்டபாய ராஜபக்சவை கொண்டு வருவதற்கு முழு மூச்சாக உழைத்த ஒருவர், இவர் இயலாத நாட்டை நிர்வகிக்க தகுதி இல்லாத பொருளாதார சிந்தனையற்ற படிப்பறிவே அறவே இல்லாத ஒரு கோட்டபாய ராஜபக்ச இந்த நாட்டினுடைய தலைவராக இருக்கிறார் என்றால் அந்த நாடு சீரழியாமல் என்ன செய்யும்? 1000 விக்குமார் நேற்று கொழும்பிலே கூடியிருக்கிறார்கள். மிக பயமாக இல்லையா அவங்களுக்கு? நாளைக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு வருகிற பொழுதும் கடந்த காலங்களிலே இதே விக்குமார் வரிசையிலே நின்று எதிர்த்தார்கள். நான் அன்புக்குரிய மரியாதைக்குரிய சோபிதரிடம் ஒன்றை கேட்கிறேன். நீங்கள் வடக்கும் கிழக்கும் தமிழர்களுடைய பூர்வீக தாயகம் என்பதை உங்களால் அறிவிக்க முடியுமா? அல்ல, இந்த மண்ணிலே 2 தேசிய இனங்கள் உண்டு. ஒன்று தமிழ் தேசிய இனம், நாங்கள் சிங்கள தேசிய இனம். தமிழ் தேசிய இனம் தனக்கே உரித்தான மொழி அடையாளங்களோடும் நில அடையாளங்களோடும் இந்த மண்ணிலே வாழுகிற தகுதியை கொண்டவர்கள். அவர்கள் இந்த மண்ணினுடைய மூத்த குடிகள் என்பதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவ்வாறான ஒரு அறிவித்தலை போராடுகிற சிங்கள தம்பிகளே தங்கைகளே உங்களால் சொல்ல முடியுமா? நாங்கள் என்ன முகத்தோடு உங்களிடம் வர முடியும்? நாங்கள் என்ன சிந்தனையோடு உங்களோடு சேர்ந்து கை கொடுக்க முடியும்? நாங்கள் துயரப்பட்டவர்கள், நாங்கள் அழிக்கப்பட்டவர்கள், இந்த மண்ணிலே கொத்து கொத்தா கொல்லப்பட்டவர்கள், கண்ணாலே பார்த்தவர்கள், தன் கையிலே இருந்த பிள்ளையை கொடுத்தவர்கள். இந்த வரிசையிலே இப்பொழுது நீங்கள் இருக்கிற பொழுது ஒரு ஐயா கருப்பு வேட்டியோடும் தாடியோடும் கருப்பு ஷர்ட்டோடும் வந்து முழங்கால இருந்து உங்களை மண்டியிட்டு அழுகிறார். என்ற பிள்ளையை தாங்கய்யா, என்ற பிள்ளையை தாங்கய்யா, அவர் கேட்கிறார். இதை தர முடியுமா சிங்கள தம்பிமார்களாலும் தங்கைமார்களாலும்? எத்தனை 1000 பேர் காணாமலாக்கப்பட்டார்கள். நாங்கள் இன அழிப்பு செய்யப்பட்டதை இல்லை என்பது இந்த உலகம் இன்னுமேன் சரியான முறையில் அங்கீகரிக்கவில்லை என்பதை எங்களுடைய கட்சித் தலைவர் சொன்னார். இவ்வாறுதான் எங்களுடைய வாழ்க்கை. ஆகவே நாங்கள் எதையும் அண்ணன் சித்தார்த்தன் அவர்கள் சொன்னது போல ஒரு கூட்டு ரீதியான முடிவில்லாமல் தனிப்பட்ட முடிவாக நாங்கள் யாருக்கும் எங்களுடைய செய்திகளை சொல்ல முடியாது. சொன்னால் நாங்கள் இன்னும் ஒரு 10 வருடங்கள், இன்னும் ஒரு 20 வருடங்கள் நாங்கள் தள்ளி போக அழிந்து போகிற காலம் வரும். சர்வதேச சமூகம் சொன்னது 2015 ஆட்சியை மாற்றுங்கள், ஆட்சி மாற்றத்துக்கு வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம். நாங்கள் அதை வெளிப்படையாக சொன்னோம். சர்வதேச சமூகம் எங்களோடு நிற்கிறது. ஆட்சி மாறினால் எல்லாம் காட்சி மாறும் என்றும். ஆனால் என்ன நடந்தது? நாங்கள் கொண்டு வந்தவரே எங்களை வைத்துக் கொண்டே திரும்ப அதே மஹிந்த ராஜபக்சவை கொண்டு வந்தார். இன்றைக்கு அவரே வெளியிலே இருந்தார். இப்பொழுது சுயேட்சை தாங்கள் சுயமாக இயங்குகிற எம்பிமார் என்று சொன்னார். ஆனால் 2 நாட்களுக்கு முதல் அதே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கோட்டபாய ராஜபக்சவை போய் சந்தித்திருக்கிறார். தமிழர்களுக்கு ஒரு தீர்வை யாராவது முன்வைத்தால் உடனே இந்த 1000 விக்குமார் எங்கே நிற்பார்கள்? சமத்துவ கட்சியின் மேதின நிகழ்வு கிளிநொச்சி கூற்றவாளர் மண்டபத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான முருகேசு சந்திரகுமார் தலைமையில் இடம்பெற்றது. கட்சியின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் மேதின நிகழ்வில் கலந்து கொண்டு தொழிலாளர்களின் உரிமைகள் தொடர்பில் வலியுறுத்தினர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சர்வதேச மேதின நிகழ்வு மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் உள்ள மீனிசை பூங்காவில் நேற்று நடைபெற்றது. கிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சர்வதேச மேதின நிகழ்வு மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் உள்ள மீனிசை பூங்காவில் நடைபெற்றது. மேதின நிகழ்வின் ஆரம்பத்தில் கல்லடி பாலத்திலிருந்து தொழிலாளர்களின் உரிமைகளை வலியுறுத்தும் வகையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மேதின பேரணியில் இலங்கை ஆசிரியர் சங்கம், இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கம், இலங்கை சமர்த்தி கணினி உதவியாளர் சங்கம் உட்பட பல்வேறு சங்கங்களும் இணைந்து கொண்டிருந்தன. இதன்போது மட்டக்களப்பு அரசடியிலிருந்து ஆரம்பித்த பேரணியானது கல்லடி பாலம் ஊடாக மீனிசை பூங்கா வரையில் சென்றதுடன் அங்கு நிகழ்வுகள் நடைபெற்றன. இலங்கை தமிழரசு கட்சியின் உபத்தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பொன் செல்வராஜா தலைமையில் நிகழ்வுகளில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான கோவிந்தன் கருணாகரன், இரா சாணக்கியன், மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் அதாவது மாநகர சபையின் முதல்வர் தி சரவணபவன், பிரதி முதல்வர் சத்தியசீலன் உட்பட பிரதேச சபையின் தவிசாளர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் என பல்வேறு தரப்பினரும் பங்கேற்றிருந்தனர்.
தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மே தின கூட்டம் மட்டக்களப்பு தேவநாயகம் மண்டபத்தில் நடைபெற்றது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மே தின கூட்டம் மட்டக்களப்பு தேவநாயகம் மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. நிலையான உழைப்பால் நிறைவான உற்பத்தி காண்போம் எனும் துணைப்பொருளில் மே தின கூட்டம் நடைபெற்றது. ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையில் நடைபெற்ற மே தின கூட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் டி பிரசாந்தன் உட்பட அக்கட்சியின் உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள், உறுப்பினர்கள், கட்சி முக்கியஸ்தர்கள், கட்சியின் உறுப்பினர்கள் என பலரும் பங்கேற்றனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மே தின நிகழ்வு நுவரெலியா கொட்டகலையில் இடம்பெற்ற நிலையில் நிகழ்வில் பிரதம அதிதியாக இந்திய ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவருக்கு அண்ணாமலை பங்கேற்றார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆரம்பகால தொழிற்சங்கவாதியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அமரர் கே ராஜலிங்கத்தின் உருவப்படம் திரை நீக்கம் செய்து வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டு மே தின நிகழ்வுகள் ஆரம்பமாகின. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான், நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன், தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செந்தில் தொண்டமான் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் நிகழ்வில் பங்கேற்றனர். மே தின நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கி வைக்கப்பட்டது. அத்தோடு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு புலமை பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டதோடு மூத்த தலைவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வும் இடம்பெற்றது. நான் வந்து உங்களை வச்சு அரசியல் செய்ய வரல. எனக்கும் எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு, எனக்கு கனவுகள் இருந்துச்சு, மலையகத்தை மாத்தணும்னு ஒரு வெறி இருந்துச்சு. இன்னும் அதே வரிதான் இருக்கு, எவ்வளவு இல்ல சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் போது ஆனா ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், எண்ணம் போலதான் செயல். எனக்கு அந்த எண்ணம் இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு இளைஞர்கள் வந்து கோபத்துல இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்க. அந்த கோபத்தை என் மேல காமிக்கிறாங்க, நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவங்களோட எதிர்பார்ப்பு ஜீவன் தொண்டமான் மட்டும்தான், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மட்டும்தான். அப்படி இருக்கும் போது எதிர்பார்ப்புகள் தவற போது கோபம் வரதா செய்யும், ஆதங்கம் வரதா செய்யும். இதான் முதல் மேதனம், இது ஒரு கருப்பு மேதனம். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் கஷ்டத்துல இருக்கீங்க? இன்னைக்கு கேளுங்க, நாங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ஜனாதிபதிக்கு வாக்களிங்கன்னு சொல்லும் போது நாங்க வந்து ஜனாதிபதியின் வார்த்தையை நம்பி உங்கள்கிட்ட சொன்னோம். யாருமே விலைவாசி கூடும் வாக்களிங்க, கேஸ் விலை கூடும் வாக்களிங்க, சிலிண்டர் விலை கூடும் வாக்களிங்க, பல்கலைக்கழகம் வரும் சொல்லி ஏமாத்துவாங்க வாக்களிங்கன்னு சொல்லுங்க. நாங்க நம்பினோம், நாங்க நீங்க எப்படி அவங்களை நம்பினீங்களோ அதே மாதிரிதான் நாங்களும் நம்புவோம். இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துலதான் நாங்களும் இருக்கோம், மக்கள் பக்கம் தான் நாங்க இருக்கோமே தவிர பதவிக்கெல்லாம் ஆசைப்பட்டு எங்கேயும் ஓடுது. ஒரு வல்லரசு நாடு என்னவென்றால் தன்னை பற்றியும் சிந்திக்க வேண்டும், தன்னை தாண்டி தூரத்தில் இருக்கக்கூடிய மக்களை பற்றியும் சிந்திக்க வேண்டும். ஆனால் நம்முடைய நாடு இந்திய நாடு இலங்கையை பற்றி சிந்திக்கும் பொழுது இரண்டு விஷயத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிந்திக்கின்றார்கள். ஒன்று, அருகாமையில் இருக்கக்கூடிய நாடு, அது முதல் சிந்தனை. இரண்டாவது சிந்தனை, நம்முடைய தொப்புள் குடி உறவு, நம்முடைய ரத்தத்தின் ரத்தங்கள் இருக்கக்கூடிய நாடு என்று இரண்டாவது சிந்தனை. இந்தியா எப்பொழுதும் கூட இலங்கையை பற்றி சிந்திக்கும் பொழுது இரண்டு கோணத்திலே சிந்திக்கிறது. அதனால்தான் உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே பொருளாதார வீழ்ச்சி வருவதற்கு முன்பதாகவே கடந்த ஒரு 5 மாதங்களாக பொருளாதார வீழ்ச்சி வரப்போகின்றது என்பதை தெரிந்தே நம்முடைய நாடு இலங்கை மக்களுக்காக, இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறது. இந்த வருஷம் ஜனவரி 2022, 4 மாதங்களுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும் இந்தியா இலங்கைக்கு ஏற்பட்ட ஒப்பந்தத்தில் 14,400 கோடி இலங்கை ரூபாயில கரன்சி ஸ்வாப் இலங்கைக்கு இந்தியா கொடுத்திருக்கிறது. அதன் பின்பு இலங்கை ஏசியா கிளியரிங் யூனியன்ல வாங்கியிருக்கக்கூடிய கடன் 18,540 கோடி இலங்கை ரூபாய், அதையும் கூட இந்தியா பொறுப்பேற்றிருக்கிறது. அதன் பின்பு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இலங்கையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இருவரும் சேர்ந்து இந்திய நாடு இலங்கை நாடுக்கு $500 மில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட், இலங்கைக்கு தேவையான அவசர காலமாக வாங்கக்கூடிய எந்த பொருட்களாக இருந்தாலும் கூட $500 மில்லியன் கிட்டத்தட்ட 18,000 கோடி இலங்கை ரூபாய் நம்முடைய நாடு உங்களுக்காக கொடுத்திருக்கிறது.
கரந்தா அரசாங்கத்துல இன்னைக்கு ராஜினாமா பண்றேன் நாளைக்கு பண்றேன் நாளானைக்கு பண்றேன் அஞ்சு வருஷம் சொன்னா எல்லாம் இருக்காங்க ஆனா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்ல பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் நம்ம அத்தனை பேரும் கலந்து உரையாடினாரு மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் இந்த அமைச்சு பதவி மக்களுக்கு வேலை செய்ய முடியலன்னா நான் எதுக்கு அதுல இருக்கணும்னு சொல்லி முன்னாடி ஒரு முன்னுதாரணமா ரிசைன் பண்ணிட்டு வந்தாரு பல வலைகள் வீசினாங்க காங்கிரஸ் உள்ள எடுக்கிறதுக்கு ஆனா காங்கிரஸ் தவிசாளர் ரமேஸ்வரன் அவர்கள் அதுல வந்து ஒரு போதும் துணை போக முடியாதுன்னு ஒரு உறுதுணையான சக்தியா நின்னார் அன்னைக்கு இன்னைக்கு அப்படிதான் காங்கிரஸ் ஒவ்வொரு காலகட்ட பகுதியில காங்கிரசுக்கு பலம் சேர்த்துக்கிட்டே வந்துச்சு இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்